शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान्यतीश्वर अष्टावक्रगीतै அஷ்டாவக்கர சம்ஹிதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அஷ்டாவக்கர கீதையில லக்னமாப்பர் அப்படின்னு சொன்னா 18வது அத்தியாயம். அந்த 18வது அத்தியாயத்துக்கு பேர் சாந்தி சதகம் அப்படின்ற 100 ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்கிறதுனால இதுக்கு சதகம்னு பேரு. எதை பற்றி பேசுகிறது? ஞானியினுடைய டிரான்ஸ்பிரியை பற்றி பேசுறதுனால சாந்தி சதகம் நாம அஷ்டாதச பிரகரணம். இதுல ஞானியினுடைய நிலை என்ன அப்படிங்கறத தன்னுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவர் அஷ்டாவக்ரரானவர். இன்னொரு ஞானியாக பரிமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனகருக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்றார். அதை எப்படி சொல்றார்? நான் என்பது அவர்களுக்கு இல்லாததுனால் ஞானியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான்பா அப்படின்னு சொல்றார். இந்த நம்ம ஞானியை இரண்டு விதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சில ஞானிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா, பிறை சூதி பெருமாளே இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது பித்தன் மாதிரியும் இருக்கக்கூடிய ஞானிகளை பார்த்துருக்கோம். கட்டினத்தார் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகள்னா சின்ன பசங்களோட விளையாடிட்டே இருக்கிறத ஒன்னு ரெண்டு மூணு கணக்கு பண்ணி போனதா பார்த்துருக்கோம். நமக்கு பிரமாணமும் இருக்கு. ஆச்சாரியார் வந்து பால உண்மத்த இவ அப்படின்னு பாலன் மாதிரி இருப்பார்கள், உண்மத்தன் மாதிரி இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஜெனரலான ஒரு ஐவன். ஆனா நம்ம சாஸ்திரியமா பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா ஞானிகளுமே அப்படி ஒரு ரெக்ளூஸா ஒரு தனியா போய் இருந்து அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு எப்படி வேணாலும் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. நமக்கெல்லாம் எப்படி தெரியறது? யாஜ்ஞ வல்க்கிய வியாசர் நம்ம ஆச்சாரியால் எல்லாருமே ஞானியாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் மாதிரி இருந்தா பாஷ்யங்கள்லாம் எழுதி எல்லாரோடையும் இருந்து இந்த டீச்சிங் எல்லாம் பண்ணி எல்லார மாதிரி சாதாரணமாக இருந்திருக்காங்க. இப்படியும் பார்க்கிறோம். சில பேர் பார்த்தா சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி சில பேர் அப்படி இருந்தாங்க, ரமணர் மாதிரி சில பேரையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஞானியை எதுவுமே கட்டுப்படுத்தாது. அவரவர்கள் அவர்களுக்கு தோன்றின மாதிரி இருந்து கொண்டு இருப்பார்கள். இதுல நம்ம பரமாத்மா பாலகம் சொல்லுவார், ஆக்டிவ் ஞானி பாசிவ் ஞானின்னு வேணா ரெண்டா பிரிக்கலாம். சில பேர் என்ன பண்ணா எதுலையுமே ஈடுபடாம தனிமையை நாடி கொண்டு இருக்க, கரெக்டா சாப்பிடுறது கரெக்டா இருக்கிறது அப்படின்ற ஞானிகளும் இருக்கிறார்கள். ஆக்டிவாக எல்லாரோடையும் இன்வால்வ் ஆகி ஜன சம்சதிக்குள்ள இருந்து லோக சங்கிரக புத்தியோட எல்லாரோடையும் இருந்து பாடங்கள்லாம் எடுத்து டீச்சிங் எல்லாம் பண்ணி புத்தகங்கள்லாம் எழுதி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி அப்படியும் இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஞானிகள் ரெண்டு பேரையும் பற்றி இவர் பேசுறார் அஷ்டாவக்கர. அதுல இருந்து என்ன சொல்ற தெரியறதுன்னா, இவன் ஞானியாக இருந்தாலும் டீச்சிங்ல இருக்கார். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஞானியானவன் இப்படித்தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது. அவர் எப்படி வேணாலும் இருப்பார், அதை புரிந்து கொள்வது கஷ்டம். அவருடைய நிலையை புரிந்து கொள்ளணும்னா அவர்களுடைய நிலையில இருந்து பார்த்தால்தான் அது புரியும் அப்படின்ற அர்த்தத்துல போன தடவை நம்ம பார்த்தோம். அவர் இந்த ஞானியானவர் ஸ்ரோத்ரியம் இல்லையா, அவர் வேதத்தை படித்துக் கொண்டே இருக்க மாதிரி போனலாம். அவர் தேவதாம் இல்லையா, அவர் வந்து ஒரு கடவுளிட சமூகப்பட்டு கொண்டு அங்கேயே எடுத்து கொண்டு இருக்கலாம். இல்ல ஒரு தீர்த்தம் அவருக்குன்னு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊரு காட்சி மாதிரியோ உத்தரகாட்சி மாதிரியோ அங்கேயே கூட இருந்து கொண்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னாக்க ஒரு பூபதியோடையும் உட்கார்ந்து இருக்கலாம், அல்லது அவருக்கு பிரியமா எங்க வேணாலும் இருப்பார். தம்பி இப்படித்தான் நீங்க ஒரு ஞானியை டிஃபைன் பண்ணவே முடியாது, அவர் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார் அப்படின்னா. ஞானியினுடைய சில பராகாஷ்ட நிலை இருக்கு. அத சொன்னி கலத்ரைச்சோஹிதை யோகி நயா திவிகிருதி மனாக் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, ஒரு ஞானி அவருக்கு யாரும் அவரை ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவருடைய அவரை வந்து பிரைஸ் பண்ணாலும் சரி, அவரை லூத்தவர் அப்படின்னு சொல்லி அவரை ரெடிகூல் பண்ணாலும் சரி, அவருடைய சர்வன்ஸோ
அவருடைய பிள்ளைகளோ அவருடைய ஒய்ஃபோ அவருடைய சௌஹித்திரனோ பேரனோ யாரா இருந்தாலும் சரி, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அவருடைய கோத்திரத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் பிரேக் பண்ணாலும் கவலைப்பட மாட்டாரு. அவர் துல்லிய நிந்தா துதி, அவரை நிந்த பண்ணாலும் சரி துதி பண்ணாலும் சரி அவர் பண்ணுவார். அதே மாதிரி அவர் சந்தோஷமா இருக்கார் அப்படின்றதுனால அவர் சந்தோஷம் அப்படின்னு நீங்க எடுத்துக்க முடியாது. அவர் துக்கமா இருக்கார்ன்றதுனால அவர் துக்கம் அப்படின்னு இருக்க முடியாது. அவர்கள்லாம் அதை கடந்ததான எப்பொழுதுமே அகங்காரத்தை விட்டுவிட்டு அந்த நிலையிலேயே இருக்கிறார். அந்த நிலையில இருக்கக்கூடியவர்களாலதான் இப்போ ஒரு பெரிய ஞானி இருக்கார் திருவண்ணாமலையில இருக்காரு. ஜனங்கள்லாம் என்ன வேணாலும் சொல்லும், அதை வைத்துக் கொண்டு நம்ம பண்ண முடியாது. அந்த ஒரு ஞானியை இன்னொரு ஞானி இருக்க பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவருடைய மதிப்பானது கூடுகிறது. நம்ம யோசிச்சு பார்த்தா ஒருத்தரை நம்ம எப்படி பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு பெரிய ஆள் அந்த பெரிய ஆளை ஒத்துக்கொண்டாதான் நமக்குள்ள ஒரு சேஷம், இவரே அவரை ஒத்துண்டார் அப்படின்னாக்கா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இல்லன்னா நமக்குள்ள சந்தேகம் எடுத்துக் கொண்டே இருக்கும் இல்லையா. இப்படின்னு இருக்கு. இதை வைத்துக் கொண்டு அவர் என்ன சொல்றார், ஒரு சந்துஷ்டோ பின சந்துஷ்டா இன்னோ பினட கிச்சதே அப்படின்னு, யோகியானவன் ரொம்ப சந்தோஷத்தோட இருக்கார் அப்படின்றதுனால அவர் ரொம்ப சந்தோஷத்திலேயே இருப்பார. அவர் கிண்ணோபி நகக்கிஞ்சதே, அவர் தேடா இருக்கார் அப்படின்னு சொல்றார். அவர் உண்மையிலேயே தேடா இருக்கார். அவர் எப்படி இருக்காரு, சுகேஷு அனுத்வீக்னமனாக சுகேஷு விகதஸ்கிருகா வீதராக பயக்குரோதா சிதீர் முனிவிச்சதே அப்படின்னு இந்த ஞானியை பத்தி அர்ஜுனன் கேட்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம என்ன அதை கொஞ்சம் விஸ்தாரமா இங்க சொல்ற, அங்க நமக்கு கீதையில சொன்னதுதான் ஆனா அங்க இவ்வளவு விஸ்தாரமாக சொல்லல, அதனால இவர் இங்க விஸ்தாரப்படுத்தி சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு வந்து பிளஷரு பெயின் இந்த மாடிபிகேஷன் தான், இதெல்லாம் மனசுக்கு அவர் அந்த மனசை குறந்த நிலையில இருக்கிற அதற்கு டிரான்சென்டான ஒரு நிலையில இருக்கிறவரை பார்த்து நம்மளுடைய கண்ணுத்தத்தை பார்த்து கொண்டு பார்த்தா நமக்கு புரியாது அப்படின்னு சொல்லி, இந்த நிலையை எப்படி அப்ப புரிஞ்சு நமக்கு வருது அப்படின்னா, ஒரு ஞானி இன்னொரு ஞானிய புரிஞ்சு சொல்றாரு இல்லையா, சத்ய ஆச்சரிய தசாம் தாம் தாம் ததுஷாயேவ ஜானதே அப்படின்னாரு. அவர்களுடைய அந்த ஒரு நிலை, அந்த ஆச்சரியமான ஒரு நிலையம், அது நமக்கு லோக்கல் ஆளுங்களுக்கு அது புரியவே புரியாது. அவருடைய நிலையை பார்த்து தாம் துவாம் ததுஷாயேவ ஜானதே, அப்படிப்பட்ட இருக்கிறவர்களுக்கு தான் அவளுடைய புரியும். பால் பிராண்டன் வந்து நேர போய் காஞ்சி பெரியவாளை போய் கேட்டான் அப்படின்னு சொல்றான் இல்லையா. நம்ம பார்க்கலாம், பார்த்தோடனே நான் கேன இமீட் ஞானின்னு யாராவது இருக்காளா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்ல, அவர் என்ன சொன்னாரு, அவளை பாவம் பூர்த்தி பண்ணணும், அவன் ரொம்ப தூரத்துல வந்திருக்கான் அவன் ஏதோ, பட் அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல எழுதி இருந்தார். அதனால அவர் வந்து சொல்ல, இருக்காப்பா ரெண்டு பேர் இருக்கா எனக்கு தெரிஞ்சு, அதுல ஒருத்தர் திக்கோ இருக்கார், அவர் வந்து உங்க கூட எல்லாம் பேச மாட்டார், அவர் வந்து நீ பாக்குறதெல்லாம் கஷ்டம். இன்னொருத்தர் திருவண்ணாமலையில இருக்கார், அவர் வேணா சில சமயத்துல உங்க கூட பேசுறதுக்கான சான்ஸ் இருக்கு, இப்படியாவது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஞானிகள் இருக்கா நீ போய் பேசலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னு சொன்னோட பால் பிராண்டன், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு ஐடியா வந்து திருவண்ணாமலைக்கு போயிருக்கான். திருவண்ணாமலைக்கு போய் ரமணனுடைய ஆசிரமத்துல முன்னாடி உட்கார்ந்து அவனால என்ன பண்ணா பேசவே முடியல, அவன் என்னென்னமோ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் போனான். இவர்கிட்ட போகும்போது அவனுடைய ஐடியா எல்லாம் நல்லா கேள்வி கேள்வின்னு கேட்கலாம், நல்ல கேள்வி எல்லாம் கேட்கலாம். அங்க பார்த்தா அவருடைய பிரசன்ஸ்ல, ஜாதியுடைய பிரசன்ஸ்ல இவனுக்கு கேட்கலாம்னே போனாங்க. நம்மளுடைய கேள்வி எல்லாம் ரொம்ப டூ ஸ்மால், இதை போய் அந்த பெரிய மனுஷங்கிட்ட கேட்கறதா அப்படின்னு போயிட்டாரு எழுதிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி எல்லாம் ஞானிகள் இருக்கிறார்கள். அந்த ஞானியினுடைய நிலையை இன்னொரு ஞானியை தான் புரிந்து கொள்வார்கள். கற்றாரேவ இல்லையா, அவர் கற்றவர்களாலதான் இன்னொருத்தருடைய கல்வியினுடைய கிரேட்னஸானது, கற்றாரே கற்றாரே காமுறுவர் அவருக்கு தெரியும். வித்வானேவ விஜானாதி வித்வஜன்ய பரிசிரமஹா நகிவந்தியா விஜானாதி குருவின் பிரசவ வேதனா அப்படின்னு சொல்லி, இப்படி அவர்கள் எந்த நிலையில இருக்கார் அப்படின்றத இந்த வேதாந்தத்தை ஓரளவுக்கு படித்தவர்களால மட்டும்தான்
புரிந்து கொள்ள முடியும். ஆலன் சென்ட்ரிக்கு அது புரியவே புரியாது. அவர்கள் ஏதோ சொல்லிட்டார்கள், சார் சன்னியாசின்றது கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவனுக்கு புரியவே புரியாது. அவருக்கு எந்த இல்லை வேணாலும் அவர் பக்கத்துல இருக்கிறவர்கள் என்ன சொல்றாரோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இது லோக சங்கரகத்துக்கு இது நல்லது. ஆனா லார்ஜர் பெனிஃபிட் அது சொசைட்டி தான் அவளுக்கு எல்லாம் பெருசா தெரியும். இப்படித்தான் இருக்கிறார். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நைஷ்கர்மி சித்தி முதலிய கிரந்தங்கள்லாம் சுரேஸ்வராச்சாரியம் தான். ஞானிகள்லாம் சாதாரணமா இப்படி சவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணி ஞானம் ஆனவர்கள்லாம் இந்த வாழ்க்கை முறை நல்லா தெரியும். ஆச்சார அனுஷ்டானவர்கள் கூட அவங்க திடீர்னு ஞானம் வந்தவொடனே மாறலாம் மாட்டாங்க. அவ எந்த வழியில வந்தாலும் அப்படி வீட்டுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் எல்லார மாதிரி குழந்தைங்களோட விளையாடிட்டு இருப்பார்கள். அதுதான் ஞானியினுடைய நிலை. எப்படி ஒரு பட்டாசு வெடிக்கும் போது அந்த இவர் ரசிக்கிறாரோ அப்பாவானவர் அது என்ன பெரிய இதுதான் பையனுக்கு அது கொண்டாட்டம். அத மாதிரி நினைச்சிட்டு அவர் ரசிக்கிறார். அந்த மாதிரி அழிஞ்சோ அப்படியா எவ்வளவு பெரிய இழப்பு பாது, ரொம்ப நல்ல மனுஷனாச்சு அப்படின்னு இவரே ஃபீல் பண்றாருன்ற அர்த்தமா இல்ல இவர் சந்தோஷப்படுறாருன்றதான் இவர் சந்தோஷம். அவர் எப்பொழுதுதான் அந்த நிலையை தாண்டியவராக இருக்கிறார். எல்லாரோடையும் சேர்ந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கார். அவர் எந்தெந்த ரோல்ல நம்ம இருக்கணுமோ அந்தந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை இப்ப புரிய வைக்கணும். அதற்காக இப்போ அடுத்த ஸ்லோகத்துக்கு வராது. இந்த 57வது ஸ்லோகம் இப்ப நம்ம பார்க்கணும். கர்த்தவ்யதாயேவ சம்சாரஹ நதாம் பஷ்யந்தி சூரயஹ சூன்யாகாரா நிராகாரா நிர்விகாரானி ராமயாஹ கர்த்தவ்யதா ஏவ சம்சாரஹ நதாம் பஷ்யதி சூரயஹ. நமக்கு அஞ்ஞான நிலையில இருக்கிறது எல்லாம் பண்ணணும் பண்ணணும் ஆசை நமக்கு. வி ஆர் ஆல் பவுண்ட் பை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நமக்கு விதிக்கப்பட்ட வேதத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்கள், இதிலிருந்து மாறுவதற்கான தைரியம் இல்லை. ஒண்ணு அப்படியே தைரியம் இருந்தாலும் பக்கத்துல இருக்கோம் என்ன சொல்லுவானோ அப்படின்ற பயம். அதற்காக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சிலதெல்லாம் நம்ம ஆசையெல்லாம் அடக்கித்தான் ஆக வேண்டும். நாலு பேரோட இருக்கும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போய் பிஹேவ் பண்ணணும். ஏன் வி ஆர் ஒரிட் அபவுட் அவர் இமேஜ். அந்த இமேஜ் ஏன் வந்தது? அகங்காரத்தினால வந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கூட என்னுடைய ஐ எனக்கூடியதான ஒரு அபிமானம் இருக்கிறதுனால அந்த அகங்காரம் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தான் நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நான் உணர்றேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால அந்தந்த ரோலை நான் பிளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது, நான் ஐ ஹாவ் டு பிளே த ரோல் ஆஃப் அ ஃபாதர், ஐ ஹாவ் டு பிளே த ரோல் ஆஃப் அ சன் வென் ஐ டு சாதம், ஐ ஹாவ் டு பிளே த ரோல் ஆஃப் அ டீச்சர் வென் ஐ ஆம் வித் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹாவ் டு பிளே த ரோல் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் வென் ஐ ஆம் வித் மை டீச்சர், ஐ ஹாவ் டு பிளே த ரோல் ஆஃப் அ சிஷ்யா வென் ஐ மீட் அ குரு, when I become a that I have to maintain a stature in front of my teacher. idella enga varudhu appdinu yosichu paathona inda physical body la or attachment varikindra poludhu da idella varudhu andha maadhiri irkum poludhu enak enna aachu ala poda appdinu na irukave mudiyadhu kartavyata vandu konde irukku illana oorjana ketto adhala kartavyata appdina ennudaiya seiya vendiya என்னுடைய கடமைகள் சென்ஸ் ஆஃப் டியூட்டி. இந்த சென்ஸ் ஆஃப் டியூட்டின்றது எப்ப வளர்கிறது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. நான் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு அகங்காரத்தோட இருந்து செய்தாதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனது வருகிறது. ஸோ இந்த ஐ அப்படின்ற அகங்காரம் இருக்கிறது, அந்த ஈகோயிஸ்டிக் பர்சனாலிட்டியா இருக்க நான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் என்று நினைக்கிறேன், அதனால இந்த உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு பண்றேன். இத மாதிரி ஒரு கமிட்மெண்ட் ஒண்ணு வருது பாருங்க, இந்த கமிட்மெண்ட் பேர் தான் சம்சாரம் அப்படின்னு இல்லையா. இதை தாண்டி வேணா இந்த சம்சாரத்தை நமக்கு என்ன கவலை, ஊர்ல யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, யாருக்காக நான் இருக்கேன் இல்லையா, இருந்துட்டு போட்டமே அப்படின்றான். இல்ல என்ன பத்தி என்னுடைய வயசு என்ன நினைச்சா என்ன, என் பையன் என்ன நினைச்சா என்ன, பக்கத்துக்கார என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு நிலை. அதுக்காக நான் வந்து
பண்ணியா பிஹேவ் பண்ணணும், இப்படி மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இல்லை. இருந்தாலும் நான் இருந்து கொண்டிருக்கேன். இருந்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு நல்ல மெச்சூரிட்டி இருக்கு. என்ன ரெண்டு பேர் திட்டும் பொழுது புரிஞ்சுக்கலன்னா அவரு என்ன பண்றாரு, அவர் நம்மளால அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது ரெண்டு செட்டு திட்டிட்டு போட்டோமே அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு என் மனத்துக்கு எஃபெக்ட் ஆக மாட்டேங்கிறது. ஆனா நான் இந்த பாடி பாடி காம்ப்ளெக்ஸோட சம்சாரத்துல இருக்கும் போது அவர் என்ன சொல்லுவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. சம்சார பயம்ன்றது அதுதான். இப்ப எப்படி அந்த சம்சார பயம் எனக்கு கிடையாது. என்ன பிரைஸ் பண்ணாருனாக்க ஒரு சந்தோஷம் இருந்தது. அவரை பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா திருப்பி திருப்பா ஏன்னா நம்மளு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்து. இது சம்சாரம். ஞானிக்கு என்ன, அவர் என்ன சொன்னாலும் அதுவும் அவருக்கு ஒன்றும் பொருட்டு இல்லை, இதுவும் பொருட்டு இல்லை. இதுதான் அசம்சாரியா இருக்கக்கூடிய ஞானியினுடைய நிலை. சம்சாரத்தினுடைய நிலை என்ன, இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒண்ணுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் சோஷியல் சென்சர் தூக்கி இருப்பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அது எதனால வந்தது எனக்கூடியது அனலைஸ் பண்ணி பார்த்தா அகங்காரத்தினால வந்தது. அந்த அகங்காரத்தினால கர்த்தவியதா இந்த பண்ணணும் அப்படின்னு அந்த சென்ஸ் ஆஃப் டியூட்டி வருது தெரியுமா. இதுதான் ஏவ, இதுதான் யுவர் ப்ராப்ளம். இதுக்கு பேர் தான் சம்சாரம். இதுதான் சம்சாரம், இதுதான் துக்கத்துக்கு காரணம். சம்சாரஹா பவதி அப்படின்னு கூட ஒரு பவதியை சேர்த்துக்கணும். கர்த்தவியதாயேவ சம்சாரஹா பவதி. ஆனா இந்த ஞானியானவர் அவர் யார், சூரயா சூரர்கள் வீரர்கள். யாரு தீரன், பராஞ்சிகாணி விதினஸ்வயம் தஸ்மாத் பராங் பஷ்யதி நாந்தராத்மன் கச்சித் தீரா ஆத்மானம் ஐச்சது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வம் சன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சில வீரர்கள் இருக்கிறார்கள், சூரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதெல்லாம் பாக்கிறதே இல்லை. அவர்கள் வந்து இந்த கண்ணுக்காரிலிருந்து நான் சொல்வேன், இதெல்லாம் வெளியில போகக்கூடிய மனசுகணத்தெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நினைக்கிறது, இதோட தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு இதெல்லாத்தையும் விலக்கி கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மாவோட ஆத்மான மைச்சது அதை ஆசைப்பட்டு கொண்டு அமிர்தத்வம் இச்சன் அமிர்தத்வத்தை அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சூரர்கள் வீரர்கள். இப்படிப்பட்ட சூரர்கள் சூரையா நதாம் பிரசந்தி அந்த சம்சாரம் வேர்ல்ட் ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சம்சாரத்தை அவர்கள் பார்ப்பதே கிடையாது. அவர்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க அவர்கள் எல்லாம் தன்னுடைய நிலையானது பிரம்மத்தினுடைய நிலை. பிரம்மத்தினுடைய நிலையானது என்ன, சூன்யாகாரஹா நிராகாரஹா நிர்விகாரஹா நிராமயஹா அப்படின்னு பாக்குறாரு. சூன்யம் ஒரு ஆகாரத்தோடு போய் ஐடென்டிஃபை பண்ணுவானா, ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை வித் திஸ் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். ஒரு விஷயத்தோட ஆயிட்டாரு, எங்கும் பரவி இருக்கக்கூடிய பிரம்மமான அவர் நினைக்கிறதுனால அவருக்கு ஒரு பர்டிகுலர் ஆகாரத்தோட ஒரு ஐடென்டிபிகேஷன் வராது. அப்படின்னா என்ன சொந்த ஐ ஐடென்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா கூடவே மை மைண்ட் அதுவும் சேர்ந்து வரும். ஒரு மைண்ட் வந்துருச்சுன்னாக்கா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அப்படி கொண்டாட்டி புள்ள பைசா வீடு ஸ்கூலு எங்க ஸ்கூலு எங்க ரோடு எங்க ஊரு அப்படின்னு மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அது இதெல்லாம் ஒரு ஆகாரத்துக்கு நீங்க உதரம் அந்தரம் குருட்டே நீங்க போனா போகுதுன்னு அந்த ஐயக்கு வழி கொடுத்தீங்கன்னா கூடவே வந்து இதெல்லாம் உட்காரும்ன்றத அவருக்கு தெரியும், ஞானிக்கு தெரியும். அதனால எந்த ஒரு ஆகாரத்தோட அவர் ஒட்டி கொள்ளாம ஹி வில் நாட் பிளே எனி ரோல் இன் தி சொசைட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவருக்கு எந்த ரோலுமே கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரியும். நிராகாரம் அவருடைய ரோல் என்ன, நம்மள மாதிரி அவர் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆற அந்த சிதாபாசனோட ஐய ஐடென்டிஃபை பண்ணாருனாக்க அந்த ஐய மைன் எல்லாம் அவருக்கு, அவர் சாட்சியாக இருக்கக்கூடிய நிராகாரமாக இருக்கக்கூடிய சூல சூக்ம காரண சரீரார் வெதிரிக்தமாக அந்த அவஸ்தா திரயத்துக்கு வேறாக இருக்கக்கூடியதான அந்த சாட்சியில அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. சூன்யாகாரா நிராகாரா அது மட்டும் இல்ல, அவர் நிர்விகாரா. அவருக்கு ஒரு விகாரம் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்ற கவலை எல்லாம் அவருக்கு இல்லை. நமக்கு ஆயிரம் கவலை, இவர் தப்பா நினைச்சுட்டாருன்னா என் வேலை போயிடுவோம், இவன் தப்பா நினைச்சான்னா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன மதிப்பாளோ மாட்டாளோ, என் பையனே என்ன தப்பா நினைச்சுட்டான்னா நான் என்ன பண்றது, எங்க அப்பா இன்னும் கூட திட்டின் இருக்காரு
அவர் தப்பா நினைச்சுப்பாரு இப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல் வந்துட்டு இதை பத்தி என்ற கவலை எல்லாம் வந்துடும். இந்த கவலை எல்லாம் ஃபியூச்சர் பத்திய ஆன்சைட்டி எல்லாம் விகாரங்கள், மனதில் இருக்க போனக்கூடிய விகாரங்கள். ஞானிக்கு இப்படிப்பட்ட விகாரம் ஏதாவது இருக்கா? அவரு நிர்விகார ரூபமாக இருக்கின்றார். அது மாத்திரம் இல்லை, நிராமயம், ஒரு விதமான கவலையும் ஆமயமும் இல்லை அவருக்கு. அவருக்கு தெரியா அப்படின்ட்டா பண்றதை காரணம் கேட்டானாக்கா என்ன சொல்ற சார், மனுஷனுக்கு எது வேணாலும் வரலாம் சார், தலைவலி வரலாம் சார், கால் வலி வரலாம் சார், வயிற்று வலி வரலாம் சார், ஆனா பல் வலி மாத்திரம் வரவே கூடாது சார். நீங்க போய் கேளுங்க, வயிற்று வலி காரணம் போய் கேளுங்க சார். பல் வலி எல்லாம் போட்டுக்கலாம் சார், ஏதோ ஒரு ராத்திரியோட போயிடும். ஒரு வயிற்று வலி மனுஷனுக்கு வந்ததுன்னா தற்கொலை அளவுக்கு போகும் சார், அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு. தலைவலி காரணம் போய் கேளுங்க சார். எல்லாம் பண்ண தலைவலி வந்ததுன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது சார், நான் இப்படி கொடுப்பேன் அப்படி கொடுப்பேன், அது மாத்திரம் என் எதிரி கூட இது இந்த ஆமையங்கள்லாம் யாருக்கு, இந்த பாடி காம்ப்ளெக்ஸோட இருக்கிறவனுக்கு இதெல்லாம் டென்ஷன் ஆகி ஒரே ஆக்கிறது. இவனுடைய மனசனுடைய எண்ணங்களும் கூட சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெயின் எல்லாம் பெருசாகி ஆமையும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் அவருக்கு கவலை ஏற்கிற இதெல்லாம் அறிந்து வர்ற நிராமயம் சூன்யாக்காரா நிராகாரா நிர்விகாரா நிராமயா அப்படின்னு அவர் வந்து டிரான்சண்ட் ஆயிட்டார் இதுக்கெல்லாம். அதனால அவருக்கு என்ன தெரியா, நான் எங்கும் இருக்கக்கூடியவர், எனக்கு எந்த பாமும் கிடையாது, என்னை எதுவும் டைட் பண்ண முடியாது, எனக்கு எந்த விதமான மாடிபிகேஷனும் கிடையாது, என்னை எந்த ஒரு ஆமையமும் டைட் பண்ண முடியாது, நிஷ்கலம் ஸ்ரீயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்ற அந்த பிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடியவர்கள் சூரர்கள். அப்படிப்பட்ட சூரர்களுக்கு செய்ய வேண்டியது என்பதே கிடையாது, செய்ய வேண்டியது என்பது வந்து விட்டதே ஆனால் அந்த ஐ கூட வந்துட்டு மைன் கூட வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு எல்லாம் சம்சாரம், அதனாலதான் பயப்படுறான். இதுதான் ஞானியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அழகா அஷ்டாவக்கிறார். சரி, ஒண்ணு செய்யாம இருக்கிறது தான் அப்ப அழகா அப்படின்னா அவனுடைய ப்ராப்ளம் என்ன, அவன் கிரகஸ்தனாக இருந்தாலும் ஃபியூச்சரை பத்தி கவலை சார். சன்னியாசி ஆசிரமம் வச்சுட்டான், சன்னியாசம் எடுத்தவன கூட அவர் சொல்ல நமக்கு கிராமத்துலாம் இருந்தா சாப்பாடு கிடைக்குமா சார், இந்த திட்டி பக்கம் பக்கத்துல இருந்தாதான் அது பேர் வருவாங்க போவாங்க, எனக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், யாரோ ஒரு நாலு பேர் படிக்கிறதுக்கு வருவாங்க, அவளை வைத்துக் கொண்டு எனக்கு டிஷ் எல்லாம் கொடுப்பார்கள் அப்படின்னு அவனும் நினைக்கிறான். இந்த கிரகஸ்தனும் இந்த ஏரியாவுக்கு போனோம்னா நம்ம கிடைக்க முடியுமா, இந்த இங்கேயே குப்பை கொடுக்கலாமா, வேற ஏரியாவுக்கு போனோம்னா வேலை கிடைக்குமா, இங்கே இந்த வயசுல நான் போய் பாம்பேல போய் இறங்கினா என் பையன் சொல்றாங்கன்னு போனா இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்குமா, இப்படி இந்த ஒரி எல்லாம் ஃபியூச்சர் பத்திய ஒரி எல்லாம் படிக்கிறது அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல, சம்சாரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களுக்கு மூடீகி அப்படின்னு பேரு. அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அகுர்வன்னபி மூடதீகி அகுர்வன்னபி சம்சோபா வியக்ரஹா சர்வத்ர. அவர்கள்லாம் ஒண்ணுமே செய்யாம இருக்காங்கன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து செய்யறாங்கன்னா ஏதோ அதுல போறது குட்டோ பேடோ ஐ மைனு எல்லாம் என்னென்னமோ சொன்னீங்க அதெல்லாம் வருது, ஒண்ணுமே செய்யாம இருக்காங்க அவன் ஒண்ணுமே செய்யாம இருந்தாலும் அவன் மனசுல ஆயிரம் எண்ணங்கள் ஓடி சம்சோபம் அப்படின்னா அவனுடைய மனசுல ஆயிரத்தெட்டு டிசிஷன். நீங்க சும்மா இருக்கும் போதுதான் நமக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். நீங்க ஒரு இடத்துல அப்பாடான்னு உட்காரலான்னு மேம்பாடியில போய் ஈஸ்டரை போட்டு உட்கார்ந்தா எத்தனை நினைவுகள் நமக்கு வருது, இவன் என்ன பண்ணானோ தெரியே, அவன் என்ன பண்ணானோ தெரியே, வந்தானும் தெரிய அப்படின்னு பேசாம நம்ம ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருந்தாவது ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவோம். இது ஒண்ணுமே இல்லாம அப்படி உட்கார போய் ஆயிரம் கோவில வந்து விருதுன்னு கீழே போய் ஒரு போன் வச்சு எனக்கு என்னமோ மைண்ட் எல்லாம் தெரியல சார், பேரா சௌக்கியமா இருக்கானான்னு ஒரு போன் பண்ணி கேட்கலாம் போல இருக்கு,
அவர் சைக்குமார்கள் என்னவோ செல்லத்தான் அவர் ஞாபகமே வந்துருக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு கணக்கு எப்போ காரியம் செய்யாம இருந்தாலும் பிராப்ளம். இந்த மூடதிக்கு இருக்க காரியம் செய்தாலும் பிராப்ளம், காரியம் செய்யலன்னா அகுர்வன்னபி. எந்த காரியம் செய்யாம இருந்தாலும் ஆயிரத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா. அதனால எப்ப பார்த்தா சர்வத்திர வியக்ரஹ, எப்பொழுதுமே அஜிடேட்டடாகவே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சம்சாரி, மூடதீஹி அப்படின்னு அர்த்தம். மூடதீனா ஆன் தி அதர் ஹேண்ட் நம்பால் இருக்காரு ஞானி. அதுதான் இப்ப சொல்லி முதல் லைன்ல சம்சாரிய பத்தி பேசுவான், ரெண்டாவது லைன்ல அசம்சாரியா இருக்கக்கூடிய ஞானி. ஞானி எப்படி இருப்பார்? இத சொன்னதுனாலேயே நமக்கு தெரியும். குருவன்னபி, அவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தா கூட அவர் செய்யாத மாதிரி தான். கர்மணி அகர்மக பற்றிய சேன், அதாவது பகவத்கீதையில எல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. குருவன்னபி து கிருத்யானி குஷலோஹி நிராகுலஹா. அவர் இருக்கார, அவர் குருவன்னபி குஷலனாக இருந்து கொண்டு அவர் என்ன பண்றார்? வைஸ்மேன், அவர் குஷலன். குஷலம்னா என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை கண்டினியூஸா எக்ஸ்பர்ட்டா செய்யக்கூடியவனுக்கு பேரு குஷலன்னு பேரு. குஷலஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? எக்ஸ்பர்ட். அவர் வைஸ்மேன் என்ன பிரம்மத்திலேயே இருக்கக்கூடியவர். அவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல் பர்சன் அவர், குஷலஹா. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா குருவன்னபி கிருத்யானி, அவர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஆத்துலதான் இருக்காரு, ஆனாலும் அவர் முன்னாடி இருக்காரு. நல்ல பிரம்மஞானம் அடைந்தவர். அவர் என்ன பண்றாரு? எல்லாரோடையும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரும் உட்கார்ந்து செஞ்சாங்க, அவரும் உட்கார்ந்து பசங்களோட விளையாடிட்டு இருக்காரு. ஆனா சதா சர்வ காலமும் அவருக்கு மைண்ட் இஸ் வெட்டட் டு பிரம்மா, அந்த பிரம்மத்திலேயே ரமிச்சிருக்காரு சதா சர்வ காலம் இல்லையா. யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனோவா எஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தியோகத்தில் யோகத்துல இருக்கட்டும் போகத்துல இருக்கட்டும், அவர் எப்படி இருந்தாலும் சரி, இந்த கம்பெனி ஆஃப் பீப்புள் இருக்கட்டும், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் கம்பெனி ஆஃப் பீப்புள், தனி தனிமையில வேணாலும் இருக்கு, ஜனசம்சதி இல்லாம ஒரு தனி ஒரு இடத்துல இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவர் அந்த பிரம்மத்திலேயே இருக்கிறதுனால சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார். அவர் எந்த காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் அவர் பிரம்மத்திலேயே இருக்கிறதால அவருக்கு டென்ஷன் என்பதே கிடையாது. இவன் எந்த காரியம் செய்யலன்னாலும் டென்ஷனுக்கு உட்கார்ந்து இருப்பான். அவருக்கு செய்தாலும் டென்ஷன் இல்லை, செய்யலன்னாலும் டென்ஷன் இல்லை. குருவன்னபி து கிருத்யானி குஷலஹாஹி நிராகுலஹா. அவருக்கு கிருத்யானி எந்த டியூட்டியை அவர் குருவன்னபி செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு நிராகுலஹா. அவருக்கு என்ன இந்த உபசர்கம் நிகி வந்ததுன்னா ஆகுலம் நக்கர்புலன்ஸ்ன்றதே அவருக்கு கிடையாது. அன்ரபுல்டு அவர், அவர் எப்படி அன்பர்டர்பிளா இருக்கு, அவாட்டுக்கு அவருடைய காரியத்தை செய்து கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் இதுதான் அவருடைய ஏன் ஹவு டு டேக்கிள் த அகங்காரம். அந்த அகங்காரம் வருதுல, அவர் சாட்சியோட ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறார். இந்த சிதாபாசனோட ஐயோட ஐடென்டிஃபை பண்ணல, அதனால ஹி நோஸ் ஹவு டு டேங்கிள் ஹிஸ் அகங்காரா. அதனால அவருக்கு சேஞ்ச் இன் ஹிஸ் மைண்ட் செட். அதனால என்ன ஆகுது, அவர் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சிங் பீஸ் இல்லையா. அதுதானே சாந்தி சதகத்துல அதை சொல்றேன். அதனால அவர் என்னாச்சு, அன்ரஃபுல்டு, அவர் அன்பர்டப் ஈவன் வை பர்ஃபார்மிங் ஹிஸ் டியூட்டி. கர்மணி அகர்மய எப்பே தா பூஜ்யமான் மனுஷேஷு, அப்படிப்பட்ட குஷலன் அவர் அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்னார். சுகமாஸ்தே சுகம் சேதே சுகம் ஆயாதி யாதிக சுகம் பக்தி சுகம் புங்கே ஜவஹாரே பி சாந்ததீஹி. இப்படிப்பட்ட சாந்ததியை உடையக்கூடிய வைஷ்ணவன் அவர் யார்? வீரன் சூரையா, பிரம்மஜானி, பிரம்மத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டார், அவர் எங்க போனாலும் அவர் பிரம்மத்திலேயே நடலிங்க. அவர் ஆத்ம ரதிகி ஆத்ம திருப்தா இல்லையா, அப்படிப்பட்டவர். சுகம் ஆஸ்தே, அவர் என்ன பண்றாரு, எப்பொழுதுமே சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கக்கூடியவர். அதனால அவர் எப்பொழுதும் பிராக்டிக்கலா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகமாகவே இருந்து கொண்டார். அவர்
எப்பொழுதும் சுகத்திலேயே இருந்து கொண்டார். சுகம் தான் அவருடைய சொரூபத்திலேயே இருந்து கொண்டார். அது மாத்திர சுகம் அவர் எந்த காரியம் இல்லாமல் தூக்க நிலையில கூட ஸ்லீப்பிங் ஸ்டேட்ல கூட அவருக்கு என்ன அவர் பிரம்மத்திலேயே உட்கார்ந்துட்டார். சுகம் ஷேதே அதுக்கப்புறம் சுகம் ஆயாதி யாதிச்ச அவருக்கு அவர் இக்கோஸ் வித் ஆத்மா இட் கம்ஸ் வித் ஆத்மா அது பிரம்மத்திலேயே இருக்காரு. எது வந்தாலும் அவருக்கு ஆத்மா தான் வருது, எது போனாலும் ஆத்மாவிலேயே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவர் பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னு அவர் பிரம்மத்திலேயே இருக்கிறதுனால ஆனந்த சுகம் பக்தி அவர் பேரானந்த நிலையிலேயே இருந்து கொண்டு பேசுறார். சுகம் பொங்கே அவருடைய என்ஜாய்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் ஹாப்பியா இருக்கு. ஹி ஹாஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். எல்லாரும் அக்செப்ட் எவ்ரிபடி, எல்லாரையும் அவர் ரசிக்கிறார், எல்லாரோடையும் அன்பா இருக்கார்தான் இந்த குழந்தை மாபாவன். எல்லார்கையிலும் இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவைத்தான் அவர் பார்க்கிறாரே தவிர அவருடைய வாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அவர் பார்ப்பதே இல்லை. ஆகையினால் அவர் சுகம் வியவஹாரே எந்த வியவகாரம் பண்ணாலும் அவர் இருந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் இருக்கும் போதும் சரி, யாராவது அவரை பார்க்க வரும்போதும் சரி, அவரை பார்க்காம போகும்பொழுதும் சரி, அவர் பேசும் பொழுதும் சரி, அவர் உலகத்தை என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதும் சரி, எந்த வியவகாரம் பண்ணாலும் அவர் எப்படி இருக்கார், சாந்த ஜீஹி, அப்படிப்பட்ட ஒரு சாந்த ஜீஹி, அப்படி ஒரு நிலை, ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஈக்வானிமிட்டி அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து வழுவாமல் இருக்கார். என்ன பிராக்டிக்கலா செய்தாலும் சரி அவர் ஹாப்பியா உட்கார்ந்து இருக்கார், ஹாப்பியா தூங்கிட்டு இருக்கார், ஹாப்பியா மூவ் பண்ணிட்டு இருக்கார், ஹாப்பியா பேசிட்டு இருக்கார், ஹாப்பியா சாப்பிட்டு இருக்கார் சார், பூண்டு ஹாப்பியா சாப்பிட்டுங்க, எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்கார். ஆனா பயங்குள்ள சாந்தமா இருக்கார். ஆன் தி அதர் ஹேண்ட் சம்சாரி என்ன பண்ணா எல்லாத்துக்கும் டென்ஷன், சும்மா இருந்தா ஐயோ எனக்கு ரெடியாக காலையில இருந்து நான் என்ன பண்ணுவேன், இவனுக்கு அது ஒரு தூங்கணும்னா தூக்கமே வராது சார், எனக்கு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா கூட வராது சார், அது என்னதான் இவனுக்கு எப்ப எல்லாத்துலயும் டவுட், ஐயோ அவன் வரானே, ஐயோ அவன் போறானே, நான் ஏதாவது உளறிட போறேன் சார், என்ன சுகம் பக்தி சுகம் பூந்து அது என்னவோ இது என்ன பண்ண போறதோ சாப்பிடும் போது இப்படின்ற கவலையிலேயே இருக்கிறோம் சம்சாரி. அவர் என்ன பண்ணாரு, எதை பார்த்தாலும் ஜாலி, ஹாப்பியா இருக்கார், ஹாப்பியா தூங்குறார், ஹாப்பியா போறார், ஹாப்பியா வர்றார், ஹாப்பியா பேசுறார், ஹாப்பியா சாப்பிடுறார், எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி, வாட் எவர் ஹி டஸ் இஸ் ஹாப்பி. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மைண்ட் செட் ஹி இஸ் அட்டாச்ட் டு பிரம்ம, அந்த சாந்த விருத்தியிலேயே அவர் இருந்து கொண்டு இருக்கிறதுனால அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார். சுகம் ஆஸ்தே சுகம் சேதே சுகமாயாதி யாதிச்ச சுகம் பக்தி சுகம் புங்கே வியவஹாரே மகாஹ்ருதைவ ஈடுபட்டுவகாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் இந்த வைஷ்மன் சுபாவாத் தன்னுடைய சுபாவத்திலேயே இருக்கிறதுனால அவருடைய செல்ஃபிலேயே அவர் சூழசூக்ம காரண சரீரா சிதிரிக்கா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரய சக்ஷே சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படின்னு நல்லா தெரிஞ்சு அதுவாகவே ஆயிட்டார். அதே நிலையில அது என்ன சாஸ்திரம் சொல்றதோ அதை அப்படியே எனதாக்கி கொண்டு விட்டார். அவர் அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் எந்த விவகாரத்துல இருந்தாலும் அவர் நைவ அர்த்தி, அவர் எதையும் எதிர்ப்பு எந்த விவகாரம் இது ஒரு விவகாரம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் எதையுமே எதிர்பார்க்கறது இல்ல, அவருக்கு ஆர்த்தி அந்த டிப்ரெஷன் டிஸ்ட்ரெஸ் அப்படின்றதே கிடையாது அவருக்கு, அந்த ஆர்த்தித்துவமே இல்ல, எதுவும் வேணும் எனக்கூடிய இந்த துன்பம் என்பதே கிடையாது.
திரௌபதிக்கு துன்பம் வந்தது, குந்திக்கு துன்பம் வந்தது, பகவான கூட்டார்கள், அவர்கள்லாம் ஆர்த்தப்படுத்தி பண்ணவர் இல்லையா. இவருக்கு எந்த துன்பமும் கிடையாது. நைவ அக்தி எது மாதிரி லோகத்துல இருப்போம் லோகவது. இப்படிப்பட்ட ஞானி வியவஹாரினஹாபி தன்னுடைய சுவாவத்தினால நைவ ஆர்த்தி லோகவது, அவருக்கு லோகத்துல இருக்கக்கூடியவர் ஆர்டினரி பீப்புள் மாதிரி அவருக்கு ட்ரெஸ்ன்றது நைவ நபதி அவருக்கு கிடையவே கிடையாதுப்பா. அது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும் பகவானுக்கு. மகாஹிருத இவ அக்ஷோபிய இந்த டீப் ஸ்லீப் டீப் சீ மகாஹிருதா அப்படின்னாக்க என்ன அர்த்தம், டீப் சீ இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டர்புலேஷன் கிடையாது. இந்த ரிவர்லாம் வந்து சேர்ற இடம் பண்ணணும் ரெடியா இருக்கும் பக்கத்துல ஒரு ஊரு அப்படி அலைகள்லாம் வந்து மெரினால கொத்து கொத்துன்னு அடிக்கும் போக்கும். இங்க கொஞ்சம் தூரம் உள்ள போயாச்சுன்னாக்க அந்த இடத்துல போனாங்கன்னா அங்க ஒன்றும் கிடையாது. அவர் இந்த விவகாரம் எது பண்ணி கொண்டிருந்தாலும் அவருக்கு எப்படி இருக்கும், அவர் நீங்க பண்றத பாத்தீங்கன்னாக்க அவர் பண்ற கர்மா எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டா கர்மணி அவித்வாம்சா வியவகாரத்துல எல்லார மாதிரி அவித்வான் எப்படி பண்றாரோ அப்படிதான் பண்ணிருக்காரு. கீதையில சொல்றது சக்தாக கர்மணி அவித்வாந்தா யதா குர்வந்தி பாரத, அவள் எப்படி அஜானிகள்லாம் இருக்காளோ அதே மாதிரிதான் இவரும் காரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, டர்புலன்ஸும் கிடையாது. தீப்தி எப்படி இருக்கு, மகாஹிருதா இவ அக்ஷோபியா, ஒரு க்ஷோபமும் கிடையாது சார் அவருக்கு. அந்த மகாஹிருதத்துல ஒரு அஜிடேஷன் ஒரு டர்புலன்ஸுமே இல்லாத ஒரு தீப்தியானது எப்படி காம அது பாட்டு இருந்துட்டே இருக்கோ அதே மாதிரி இவர் எல்லா வேலையும் காம செய்துட்டே இருக்கார். இந்த ஞானி அவருக்கு கத கிளேஷா ஒரு கிளேஷமும் இல்லை, ஃப்ரம் டிஸ்டன்ஸ் அவர் பாட்டுக்கு எல்லாம் பண்ணாரு. இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும் பொழுது அது எப்படி எல்லாம் டர்புலன்ஸ் எல்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் இவர் கிடையாது. இவர் தீப்தி ஆபூயமானம் அஜல பிரதிஷ்டம் அப்படின்னு சொன்ன மாதிரி அவருக்கு நிறை நிறைகுடமானது என்ன தலம்புமா, அது ஏதாவது தலம்புகள்லாம் பயப்படுமாது, அத மாதிரி நிறைகுடமா இருக்கார். மகாசுதாயுவ அச்சோபியா கத கிளேஷா, அவருக்கு எந்த ஒரு கிளேஷமும் கிடையாது. ஸ்ரீ பிரமா டிஸ்டர்பன்ஸ் அது மட்டும் இல்ல, சுஷோபத்தே ஆல்வே சீக்வானி மீட்டில் அப்படியே ஷைன் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒன்னும் கவலை இல்லை ஞானி, அவருக்கு எந்த ஒரு என்ன ஒரு இருந்தாலும் அவ்வாட்டி சந்தோஷமா இருக்கு. அவருடைய பிரசன்னத்துல நம்மளுக்கும் மன அமைதியானது ஏற்படுகிறது, அது தெரியுது. அது பால் பிராண்டன் கதையில நமக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, தே நாட் ஓன்லி ஷைன், அது அந்த 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 இன்ஃபுளுயன்ஸ் அஜானிகளுக்கு கொஞ்சம் எல்லாருமே கொடுத்துருவாங்க. அவருடைய எதிர்க்க பார்த்தா நம்மளுடைய நினைவு எல்லாம் மறந்து போய் கவலைகள்லாம் மறந்து ஆஹா. சில சமயத்தில் நம்ம கோவில்ல போய் நல்ல டீப்பா இன்வால்வ் ஆகி உற்சவத்தை எல்லாம் ஈடுபட்டு போது நம்மளுடைய கவலையெல்லாம் நம்ம மறந்து ரொம்ப இன்வால்வ். அந்த மாதிரி ஒரு ஞானியினுடைய பிரசன்ஸ்லயே நம்ம நம்மளுடைய கவலையெல்லாம் போயிடும். அப்படின்னாக்க அவர் எப்படி இருக்கார், தீப்பானிமேட்டிலேயே இருக்கார் அவர். அப்படி சுஷோபத்தே அப்படி சோபா சோபத்தே நன்கு அவர் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார். இதுதான் ஞானியினுடைய பிரகாசம். சுவாவாத்யஸ்ய நைவார்த்திஹி லோகவத் வ்யவஹாரினஹ மஹாஹிருதைவ அக்ஷோப்யஹ கதக்லேஷஸ்து சோபதே நிர்வத்திரபி மூடஸ்ய ப்ரவிருத்திருபஜாயதே ப்ரவிருத்திரபி தீரஸ்ய நிவத்தி பல பாகினி. நிவத்தி ரொம்ப அழகா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இதுல எழுதியிருக்க. ஒரு ஒண்ணுல இருந்து ஒன்னு விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஒண்ணுத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாம இரு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசாம இரு அப்படின்னு ஒரு பத்து ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இன்னைக்கு சாயங்காலம் 8 to 10 ஒரு 2 hours தான், ரொம்ப எதுவும் பேசாதீங்க எதுவும் சாப்பிடாதீங்க. எல்லாருக்கையும் உங்களுக்கு சொல்லிட்டு மேன்மாடியில போய் தனிமையா உட்காருங்க அப்படின்னு சொன்னா சுகமான ஒரு விஷயம் தானே. எத்தனை பிரச்சனை உங்களுக்கு பேச்சினால வருது
ஆனா செய்ய முடியாது. அதுல போய் உட்காரணும்னு அதான் ஆயிரம் விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் சம்சாதிக்கு இல்லையா. நம்மளால பேச இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா போய் ரிஜி கேஸ்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம கோபத்துல சொல்றோமே தவிர வைஃப் டிக்கெட் வாங்கி கொடுத்தான்னு நினைச்சு பாருங்க. உங்களை மாதிரி டென்ஷன் ஆளு சார்ந்தா இருக்கு சீரியஸா எடுத்துக்கிறேன்னு நீங்க நினைச்ச காலில் ஒண்ணும் அது என்ன ஈஸியான ஒரு காரியமா அது என்ன நிவத்தி ரத்தி மூடச்சிய அவனுக்கு ரினவுன்சியேஷன் பெரிய ஒரு பெரிய சமயத்துக்குன்னு வர மாதிரி அதுக்கு இங்கே இந்த சமயத்தை உட்கார்ந்து இருக்கலாம். இங்க குடும்ப பணிகளையும் அதையும் வச்சுட்டு இந்த கிரகத்தை நீங்க கஷ்டப்படலாம். இதுல ஏதோ மன கஷ்டம் மன கஷ்டம் இதோட போச்சு உடம்பு சரியில்லை இதோட போச்சு அதை விட பெரிய கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கியா. அதனால நிவத்தி ரத்தி மூடச்சிய பிரவருத்திக்கு உபஜாயத்தை இந்த இன்ஆக்டிவா இருக்கு இருன்னு சொல்றத ஒரு பெரிய பிரவருத்தி அவனுக்கு பெரிய ஆக்டிவிட்டி அவனுக்கு இன்ஆக்ஷன்றத ஒரு பெரிய ஆக்ஷன் சார் ஐயோ இவ்வளவு பெரிய பாரமா அப்படின்னு சொன்னான். பிரவருத்தி உபஜாயத்தை இல்லையா அது டெலூடட் பர்சனா இருக்கும் உனக்கு ஒண்ணுமே செய்யாம இருந்து சொல்றத ஒரு பெரிய தண்டனை அதுவே ஒரு பெரிய தண்டனை அது மாதிரி ஒரு உபஜாயத்தை ஆகிறது. ஆனா ஜீவனுக்கு அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா உள்டவா இருக்கு. ஆக்ஷன்னா இருந்தா கூட அவனுக்கு அது அதுல ஒரு நிவர்த்தி உலகத்துல பாடின்னு இருந்தா இருந்தா பண்ணிருந்தா செய்தா இருந்தாலும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு உள்டாவா இவனை சும்மா இருந்தாலும் அதுவே ஒரு சரியா இருக்கார். அவரை வேலை செய்யறதுனால அவர் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு இன்ஆக்ஷன் நினைக்கிட்டு அதை செய்யறாரு. அவருக்கு டிபிக்கல் ஒர்க்கிங் ஒர்க்ஷிப் அவருக்கு அது வந்து ரொம்ப இந்த காரியத்தை செய்ய சொல்றது செய்வோம் செய்வோம் அப்படின்னு ஜாலியா அவர் பிரவர்த்தி பிரவர்த்தி ரத்தி வீரத்திய நிவர்த்தி பலபாகினி நிவர்த்திக்கு என்ன பலனோ ஃப்ரூட் ஆஃப் இன்ஆக்ஷன் என்னவோ அது பிரவர்த்தியிலேயே அவருக்கு கிடைக்கிறது சார் அப்படின்னா அதுதான் கர்மணி அகர்மய பஷே இல்லையா. அகர்மணி ச கர்மய த புத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருஷ்ணு எவ்வளவு அழகா சொல்லிட்டார். யார் ஒருத்தன் கர்மால அகர்மாவை பாக்குறானோ அகர்மால கர்மாவை பாக்குறான். அவன் எந்த காரியம் பண்ணாலும் பாடி சைன் காம்ப்ளெக்ஸ் பண்றது சார் ஆத்மா என்ன சார் ஐ ஆம் ஐடென்டிஃபைங் வித் த ஐ சாட்சி இந்த ஐயோட இருந்தாதானே கர்மணி அகர்மையா ஆக்டிவிட்டியில அவன் பிரவருத்தியில நிவர்த்தியை பாக்குறான் நிவர்த்தியில பிரவருத்திய பாக்குறான் ரெண்டும் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த மூடதிக்கு ஐயோ பேசாம இருந்தனால அதுவே அவர் பெரிய பாரமாக இருக்கிறது. அவருக்கு நீ வேலைய கொடுக்காதன்னா ரொம்ப சந்தோஷம் செய்யுங்கன்னா அதை விட சந்தோஷம் அவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடியவரா இருக்கக்கூடியவர் ஞானி இதுதான் சார் அந்த டிஃபரன்ஸ். நிவத்தி ரப்பி பிரவருத்தி உபஜாயத்தை முடச்ச வெறுமை சும்மா இரு அப்படின்னா கூட அதுவே ஒரு பாடம் அதுவே ஒரு பெரிய டென்ஷன் ஆயிடுறது இவனுக்கு. தீரனா இருக்கக்கூடிய வயசு பண்ணுக்கு நீங்க வேலை கொடுத்தா கூட அவர் ஜாலியா வேலை இல்லாத மாதிரி நினைச்சிட்டு அதை என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. பிரவருத்தி ரப்பி நிவர்த்தி பலபாகினி தீரத்திய மூடனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பரிக்கிரகேஷு வைராக்யம் ப்ராயோ மூடஸ்ய த்ருஷ்யதே தேஹே விகலிதாஸ்ய வராகஹ க்வ விராகதா. மூடஸ்ய பரிக்கிரகேஷு வைராக்யம் வியாயஹ நிரஹ. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ராக எந்த செயலை நாம செய்யணும்னாலும் மூணு காரணம் நமக்கு இருக்கு. பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய எல்லா செயலுக்கும் காரணம் ராகம் துவேஷம் பயம்
இந்த மூணு தான் நமக்கு அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது வந்ததுன்னாக்க எம்மனும் இருக்கும் சார் என் வாழ்க்கை அப்படின்னு தவறான எண்ணம் வருது. அது எண்ணமானது கிடைக்கப்படவில்லை என்றால் துவேஷம் வருகிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ராகத்து, இது பிடிக்கும் இது பிடிக்காது, இது இருந்தா ஜாலி, இது இருந்ததுன்னா தோன்றும், இது இல்லாம இதை அவாய்ட் பண்ணிக்கணும், எல்லாம் வேண்டாம் இதெல்லாம் போய் மாட்டி கூடாது, இது அவாய்ட் அதை பிடிக்கணும் இப்படின்னு எல்லா செயலுக்கும் ராகம் துவேஷம். இன்னொன்னு ஏன் என்ன இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனாலதான் ராகம் இன்செக்யூரிட்டி. நம்மளால தனியா எல்லாம் இருக்க முடியாது சார், வயசுன்னு ஒரு சப்போர்ட் இருந்ததுனாலதான் சார் அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்ன கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆச்சு வயசு போயிட்டா குழந்தை பிறந்து, இப்ப என்ன ஆச்சு அவ மாச்சு கல்யாணம் போனான், அப்புறம் வயசினருடைய குழந்தைகளுடைய கல்யாணத்துக்கு அவருடைய அச்சு பேர் கல்யாணத்துக்கு போனோம், மாமா கல்யாணத்துக்கு போனோம், உங்களாத்து கல்யாணத்துக்கு அவர் எதுக்காக இதெல்லாம் சப்போர்ட் வேணும்ன்றதுக்காக நம்மளே பண்ணிட்ட காரியம் ராகத்தினால வந்தது. ராகத்தினால வந்ததுன்னா இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா. அப்படி நம்ம நினைச்சது வரலனாக்கோ கோபம் வருது, குரோதங்கள் வருது, எல்லா செயலுக்கும் பின்னாடி இந்த ராகமும் துவேஷமும் இன்செக்யூரிட்டி. எதனால இந்த சப்போர்ட் நம்ம வேணும்னு நினைச்சா நம்ம கையில இருக்க இன்செக்யூரிட்டி. இப்படி மனுஷனுக்கு இந்த மூணு தான் காரணம் எல்லாத்துக்கும், ராகம் துவேஷம் பயம் இந்த மூணு. இது மூணு இல்லாத இந்த மூணு இருக்கிறவன் சம்சாரி கிரகஸ்தன், இந்த மூணு இல்லாதவன் வீத ராக பய குரோதா முனிச்சதே அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் சரியா இருக்கிற வரைக்கும் இந்த அட்டாச்மெண்ட் ஆனது இருந்து கொண்டே இருக்கு. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் என்ற எண்ணம் ஒருத்தனுக்கு போயிட்டாக்க அவனுக்கு அவனுக்கு வைராகியமாவது ராகமாவது ரெண்டுமே கிடையாது இல்லையா. இப்படி பார்க்கணும் நீங்க, அது இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்றவனுக்கு எல்லா பொருள்களோடையும் அட்டாச்மெண்ட் இருக்கு, பரிகிரகத்துல இருக்கு. அதனால அந்த மூடனுக்கு ரொம்ப எல்லா பொசிஷன்லயும் ஒரு அவசியம் ஆனது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு அவன் நினைச்சு சாதகனா இருக்கானோ இல்லையோ இதெல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அவன் விரதங்கள்லாம் இருந்து நம்ம ஃபுட்டுல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற செய்கையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா ஞானிக்கு இத மாதிரி எல்லாம் ஒரு சாதகன் மாதிரி அவன் முக்தனா இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் கம்பெனி நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் எல்லாம் வச்சுட்டு இவன் பயிற்சி இருக்க வச்சிருக்கு. அவன் எப்படி இருக்கான், தேகே விகலிதா சத்ய, தேகத்துல கொஞ்சம் கூட விகலித அட்டாச்மெண்ட் எல்லாம் விகலித்தம் போன பிறகு இல்லையா அவனுக்கு அந்த ஐ இருக்கிற வரைக்கும் அது தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால விவேகம் வைராக்கியம் எல்லாத்தையும் அவன் பண்ண வேண்டியிருக்கு இப்படி என்பதை பார்க்கிறோம். இவனுக்கு இந்த ஞானியாக இருக்கக்கூடியவனுக்கு தேகே விகலிதா சத்ய, அவனுக்கு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட அவன் விலகி இருக்கக்கூடிய காரணத்தினால அவனுக்கு கோராகா கோவிராகா, இவனுக்குதான் ராகம் வைராகியத்தை வளர்த்துக் கொள்ளு விவேகத்தை வளர்த்துக் கொள்ளு, இதெல்லாம் யாருக்கு சம்சாரிக்கு கொடுக்க வேண்டிய டீச்சுக்கு. ஞானிக்கு அவன் ஆல்ரெடி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட ஐடென்டிஃபையே பண்ணல. அப்படி இருக்கக்கூடியவனுக்கு ராகமாவது விராகமாவது அதெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய சமாதம சமாதி சக்தி சம்பத்தி இதெல்லாம் யாருக்கு சாதகனாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பரிகிரகத்துல வைராக்கியம் பிராயகா மூடத்திய திருஷ்யத்து. இவனுக்குத்தான் இதெல்லாம் பிராயகா நீங்க சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு, சமம் தமம் உபரதி இதெல்லாம் பண்ணி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுப்பா அப்படின்றது. அவருக்கு அவருக்கு அதெல்லாம் ஓ நேச்சுரலாக இருக்கு. அவருக்கு தேகே விகலித்த ஆசத்திய, அவருக்கு இந்த தேகத்திலே பற்றே கிடையாது, அவர் விலகி என்று பார்க்கிறார். அப்படிப்பட்ட மனிதருக்கு கோராகிராகத்தான், அவருக்கு ஏது ராகம் ஆசை, அவருக்கு ஏது வைராக்கியம், ராகமும் கிடையாது வைராக்கியமும் கிடையாது. இந்த ராகம் வைராக்கியம் இதெல்லாம் வந்து யாருக்கு மூட தீயா இருப்பக்கூடியதான். அதே மாதிரி
கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். நானே பிரம்மம், நானே பிரம்மம்னு நினைக்கணும் சார் அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கு. இந்த டீச்சிங்ல யாருக்கு எப்பொழுதும் டெய்லி கொஞ்ச நேரம் உட்காருங்க, மனசை கட்டுப்படுத்துங்க, மூக்கல பிராணாயாமம் பண்ணுங்க, வந்து நானே பிரம்மம் அப்படின்னு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணணும். ஐ எம் நாட் தி பாடி, ஐ எம் நாட் தி மைண்ட், ஐ எம் நாட் தி இன்டலெக்ட், ஐ எம் நாட் ஐ எம் டிஃபரன்ஸ் ஃப்ரம் அஜானம். பஞ்ச கோஷத்து அன்னமய கோஷம் இல்ல, பிராணமய கோஷம் இல்ல, மனோமய கோஷம் இல்ல, விஜயானமய கோஷம் இல்ல, ஆனந்தமய கோஷம் இல்ல, அதற்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு குருவம் நாட்டிக்கு எல்லாம் பாவனை பண்ண வேண்டும். யாரு அஜானியா இருக்கக்கூடிய சாதகன் ஆனவன் இது எல்லாத்தையும் பண்ணணும். முட்டன் அப்படின்ற நிலையில இருக்கிறவனுக்கு அவனுக்கு ஏதாவது கவலைப்படா, இந்த மைண்ட் அவனுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு, இந்த மைண்ட்ல கான்சென்ட்ரேஷன் மைண்டே இல்ல, அதுக்கப்புறம் என்ன கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு நினைக்கிறானோ இல்லையோ, அத சொல்றாரு. இப்போ சாதகனா இருக்கிறவனுக்கு பாவனா பாவனா சக்தா, யாருக்கு இந்த பாவனை இருக்கோ அவனுக்குதான் ஆட்டோ சஜஷன் தான் இப்படி நினைக்கணும். ஐ எம் நாட் தி பாடி அப்படின்னு நினைக்கணும் சார், ஐ எம் டிஃபரன்ட் ஃப்ரம் தி பாடி நினைக்கணும் சார். இந்த பாவனா பாவனா சக்தா திருஷ்டி, இது எப்பொழுதும் இந்த வேதாந்தம் படிக்கிறவங்க பர்மனன்ட் கான்ஃபிளிக்ட், இப்படி இருக்கணுமா இப்படி. இந்த திருஷ்டியானது சர்வதா மூடத்திய மூடனுக்கு தான். அந்த ஞானம் வந்த பிறகு அவன் தத்துவமசிய நல்ல அகம் பிரம்மாஸ்மி புரிந்த பிறகு அவனுக்கு எல்லாமே சிரிப்பா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இப்ப சிரிப்பா இருக்குல்ல, நம்ம சின்ன வயசு நம்ம பண்ணதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு டென்ஷன் ஆனாயா இந்த ஒரு கேள்விப்பட்டாங்க. நம்ம பண்ணா சின்ன வயசுல இதெல்லாம் நினைச்சா இப்ப நமக்கு நம்மள நினைச்சா நம்ம மேலேயே சிரிப்பு வருது. அதே மாதிரிதான் ஞானிக்கும், ஞானம் வரத்துக்கு முன்னாடி சாதகனா இருக்கும்போது எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டான் காத்தான், இப்படிப்பட்ட அபாவனா பாவனா இதெல்லாம் இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு உபாசனை பண்ணா என்ன இந்த உபாசனையை நிறுத்தி அந்த மைண்ட அப்படியே நிறுத்தணும் இப்படின்றதெல்லாம் இதெல்லாம் சாதகனுக்கு பெரிய விஷயமா இருந்தது. அவனுக்கு இந்த பாவியமான விஷயங்கள் எதுவுமே இல்லை, பாவியமான விஷயங்களே இல்லாத காரணத்தினால அவனுக்கு ஸ்வஸ்தஸ்ய அவன் தன்னுடைய நிலையிலேயே அவன் இருக்கிறதுனால அவனுக்கு அதிருஷ்டி ரூபினி அவனுக்கு மோட்சம் வேணுங்கிற எண்ணமும் நிரோதோ நோத்பத்தி நபந்தோ ந முக்தா இல்லையா. நம்ம பார்த்தோம் மாண்டுக்கிய உபனிஷத்துல சொல்லுங்க, ந நிரோதோ நோத்பத்தி நபந்த சாதகா ந முக்கு நவை முக்தா இத்தேஷா பரமார்த்ததா. முக்தன்ற ஒரு எண்ணம் கூட முக்தன் கிடையாது. சாதகனா இருக்கும் போது அது ஏதோ ஒரு நெல்லை மாதிரி, ஆஹா நம்ம முக்தன் ஆயினோம் சார் அப்படின்னா, முக்தன் ஆன பிறகு நம்ம முக்தனுக்கு முக்தன்ற ஸ்டேட்டஸே கிடையாது. எதுல இருந்து முக்தி அடையும், பந்தத்துல இருக்கிறவனுக்கு தானே முக்தி, முக்தியா இருக்கிறவனுக்கு ஏது முக்தி அப்படின்ற ஒரு நிலையில ஞானி அப்படின்னு சொல்லி இந்த ஞானியுடைய நிலைமையை சொன்னி 63 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இன்னும் இதுல 100 ஸ்லோகங்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கனால மேற்கொண்டு அடுத்த பாடத்தை அடுத்த வாரம் நம்ம தீயக்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணம் கச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிச்சதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரி.